ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபாலில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் நல்லாயிருக்கு. இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்து எஸ்டிமேட்ஸை மிஸ் ஆகிடுச்சு, 6% லோயரில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக 10% வந்து இன்ஃபோசிஸ் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒரு மிஸ்மேட்சாகவே இருக்குங்க. இது வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், நாஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, விக்ஸ் வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது 13 கீழே. ஸோ இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து இதை பாதிக்காமல் ஈவன் எல்லா ஐடி ஸ்டாக்ஸ்லையும் அதோட பிஎஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் ட்ரிகர் பண்ணியிருக்காங்களோ எனக்கு அப்படின்றது வந்து ஒரு சந்தேகம். ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெம்பரவரியாக தான் நான் பார்க்கல, ரியல் செல்லிங்காக நான் பார்க்கல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்ஃபோசிஸோட ஃபியூச்சர்ஸை வந்து ஜூன் மந்த்து கான்ட்ராக்டை வாங்கி வச்சுருந்தேன். காலைல வந்து 10% கேப் டவுன் ஆகும் போதே வாங்கி வச்சுருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் மோஸ்ட்லி இந்த வாங்கிட்டு ரொம்ப, ஏன்னா எனக்கு தெரியும் அதோடய நேச்சர் ஆஃப் த ட்ரெண்ட் என்னென்னு. இன்ஃபோசிஸ் 10% கேப் டவுன் ஆகலாம், அறிதலும் அறிது, ஓவர் சோல்டு, எக்ஸ்ட்ரீம் ஓவர் சோல்டு. ஏன்னா அது வந்து ஹெவி வெயிட்ஸ் வர இந்தியாவில் டாப் 2nd ஐடி ஸ்டாக்ஸில் இது ஒன்று. ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து மோசமான நிலைமைக்கெலாம் போகாது, டெக்னிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங். ஈவன் பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து ஐடி எல்லாமே ஃபால் ஆகும் போது யூஎஸில் அப்பயே வந்து 7% தான், ஒரே ஒரு தடவை ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் ஆகும் போது 7% கேப் டவுன் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்குவாய் கீழே வந்தது, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் 10% கேப் டவுன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்ட், கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபிஷிங் அட் த டிப் மாதிரி வந்து நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஜூன் கான்ட்ராக்ட் 1228 வந்து வாங்கி வச்சுருந்தேன், இப்போ 1259 இருக்குது. ஆல்ரெடி வந்து சம் ப்ராஃபிட்டில் வந்து இருக்கேன். இது நான் ஹோல்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி தான் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன், இது டீட்டெயில்டாக வேணும், நான் சில கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து எடுத்தேன். யாராவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக வந்து பேசலாம், இப்போ வந்து டைம் இல்லை இந்த வீடியோவில். ஸோ கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து எல்லோரும் பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. நல்ல ஸ்டாக்கு, நல்ல கரெக்ஷன் இருந்தால் ஒரு குட் இன்வெஸ்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும். ஸோ காற்றுள்ள போதே துற்றிக்குள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஹெவி வெயிட்ஸ்லாம் கேப் டவுன் ஆனாலே வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம், அதாவது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வாங்கினா ஸோ பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு 5% இந்த மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்றனாலே, நாளைக்கு இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இறங்கினாலும் எனக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 1200 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இன்ஃபோசிஸுக்கு வந்து இருக்குது. அது நான் ஜூன் கான்ட்ராக்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நத்திங் டு வரி. ஓகே, ஸோ இது என்னோடய வியூ. இப்போ வந்து நான் வந்து நிஃப்டி ஐடியோட நிலைமை, நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவாக சப்போர்ட் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து 4th டைமாக சப்போர்ட் எடுக்குது, 1, 2, 3, 4 ஒரே கேப் டவுனில் டிசிஎஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அதனால் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஸோ பார்த்துக்குங்க, செல்லிங் பொறுத்த வரைக்கும் இந்த லோ உடச்சா மட்டும்தான், 26,000 கீழே போனால் தான் செல்லிங் வரும். இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியாவில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் 1 இயருக்கு மேலே இருந்து தான் போயிட்டுருக்கு. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது என்னோடய வியூ. அதெல்லாமே அந்த அந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் வந்து இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் வந்து ஆக்ட் ஆகுது. சரி, நிஃப்டி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ரிக்கவரி. ஆக்சுவலாக இன்ட்ராடே லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,579. பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சைடு நல்ல சப்போர்ட்டு, நம்ம லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். பேங்கிங்கோட சப்போர்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியை வந்து பெரிய லெவலில் ஃபால் ஆகாமல் கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் இந்த ஐடி ஸ்டாக்ஸை கொஞ்சம் ரிக்கவரி ஆகும்போது நிஃப்டியை வந்து நல்ல இன்ட்ராடே லோவிலேருந்து 17,579 கிட்டத்தட்ட வந்து 130 பாயிண்ட்டுக்கு மேலே ரிக்கவரி, 17,700 மேலே க்ளோசிங் வந்து வந்திருக்கு. நான் இதை எப்படி கிட்டத்தட்ட வந்து 75% ஆஃப் த ரிஜெக்ஷன் அட் த லோயர் எண்டு, அந்த கேண்டலோட லோயர் பாடி. ஸோ அதனால் இது வந்து ஒரு புல்லிஷ் ப்ரெஷராக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ரீட்ரேஸ் பண்ணுறது தான், அதாவது நான் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப நேரவாக போயிட்டே இருக்குது, அதனால் செல்லிங் வரும். ஸோ அது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எதிர்பார்த்தேன்னா 17,900 பக்கத்தில் போனே ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த இன்ஃபோசிஸோட அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கே அது பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஸோ அது வந்து பெரிய லெவலில் பாதிக்கலை. இன்ட்ராடே அதாவது டே சார்ட்டில் நிஃப்டியோட அந்த மூவை பெரிய லெவலில் இப்போ செல்லிங் ப்ரெஷர் வராத அளவுக்கு எதுவுமே வந்து பதிவு பண்ணலை அப்படின்றதான் உண்மை. இது ஒரு கேண்டல் பிரிண்ட்டாக இருக்குது, அந்த கேண்டல் கூட ஒரு புல்லிஷ்கான ரீட்ரேஸ் பண்ணுறதான் நான் பார்க்குறேன். ஸோ எனிவே இதோட ஹையாக உடைச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிடைக்கும்.
ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபிபனாக்கி நீங்கள் போட்டாலும் வந்து நல்ல ஒரு இன்றைக்கி எஃப்எம் சிஜெலாம் நல்ல ராலி, ஐடிசிலாம் எக்ஸ்ட்ராடனரி ராலி. ஸோ கரெக்டாக 23% ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது ஃபஸ்ட் லெவல். ஸோ மொமெண்டம் நல்லாயிருக்கும். ஸோ எனிவே, ஸோ 17,800 அகெயின் பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி நான் எதிர்பார்த்தது ரீட்ரேஸ்மெண்ட் தான், அது வந்திருக்கு இன்றைக்கி. இது நாளைக்கு புல்லிஷ் ஐடியும் வந்து கொஞ்சம் மொமெண்டம் பில்டப் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஆல்ரெடி நல்லாயிருக்கனால கண்டிப்பாக வந்து அது பிரேக் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பேனிக் ஆகிறதுக்கு எதுவும் கிடையாது, நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இந்த ஐடி விழுறதுனால நாஸ்டாக்ல எந்த ஒரு அணுவும் வந்து நகரலை அங்கே, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு பிளான் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னோடய வியூ. ஸோ அது வந்து கண்டினியூ ஆகாது அப்படின்றது தான் நான் என்னோடய வியூ. ஸோ இது வந்து என்னோடய வியூ மட்டுமே, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது உங்கள் இருக்கும். ஓகே, ஸோ ரைட். ஸோ 17,582 கீப் ஆன் ஆக்ட் ஆஸ் எ சப்போர்ட் அட் த லோயர் எண்ட். இன்ட்ராடேயில் ஹையர் எண்டில் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இமேட்டாக 7,800 இருக்கும், சாரி 750 இருக்கும், அதுக்கப்புறம் 800 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ எனிவே டே இந்த க்ளோசிங் பாசிட்டிவ் பயஸில் இருக்குதுன்றது தான் என்னோடய வியூ. ஸோ இந்த லோ 17,500 கீழே நிஃப்டி வராத வரைக்கும் செல்லிங்க்கு எதிர்பார்க்க முடியாது, அதுக்கு மேலே சைட் வேஸ் போச்சுன்னா மேக்ஸிமம் அது பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நிஃப்டிக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள் ஹையர் ஐ ஃபார்மேஷன் தான், ஏதோ சம்திங் பாசிட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டும் ப்ராப்பராக ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாவுக்கு மேலே கரெக்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது ட்ரெண்டு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆகி நல்லா இது மொமெண்டம் தொடரும். இன்றைக்கி நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ எல்லாமே. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து மேலே போகிற பட்சத்தில் உங்களுக்கு 43,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் 42,000 மேலே ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக புல் கண்ட்ரோல் தான் இருக்கும். இன்றைக்கும் வந்து லோயர் எண்டில் கீழே வந்தது, ஆனால் ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு 42,000 மேலேயே க்ளோசிங் வந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். 42,000 மேலேயே க்ளோசிங் ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக மொமெண்டம் புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து பேங்கிங் ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ட்ரெண்ட். ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் தான் இன்றைக்கி நல்லா செல்லிங் பண்ணியிருக்கான், ஆனால் வந்து போதுமான அளவுக்கு நல்லா ப்ராப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, விச் இஸ் குட் திங். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுனால தொடர்ந்து இது அடுத்த புல்லிஷ் கேனல் பிரிண்ட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் சப்போர்ட் இந்த 1,650 கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் செல்லிங் பயஸ் வராது. இன்றைக்கி நடந்தது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு எதாவது புல்லிஷ் ட்ரேட் ஆச்சுன்னா மேலே மொமெண்டம் இந்த கேண்டில் ஒரு 50% மேலே கேண்டில் வரா மாதிரி நாளைக்கு இருந்ததுன்னா புல்லிஷாக அகெயின் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். நாஸ்டாக் 100 வந்து காட்டுறேன், இது பாருங்க அந்த ட்ரெண்டு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இந்த வரைக்கும் இல்லை, க்ளீனாக வந்து அந்த ஹையர் பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எனிவே அது செல்லிங் வந்தாலும் பெரிய லெவலில் விழுற அளவுக்கு உங்களுக்கு அந்த எந்த சிம்டம்ஸும் எதுவும் இல்லை, ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தெரியும், இது வரைக்கும் யூஎஸில் எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. இந்த ஐடியோட இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ஐடி வந்து ஃபாலோ ஆனதால் அவங்களது எந்த ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷனும் இல்லை, டென்ஷனும் இல்லைன்றது தான் டெக்னிக்கலை வந்து பிரதிபலிக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு ஆக்சுவல் லோயர் ஹையர் ஐ ஃபார்மேஷன் தான் எடுத்திருக்கானுங்க. இந்த இடத்துல டெக்னிக்கலாக பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இறங்கியிருக்கு, கேப் அப் ஆகிட்டு இறங்கி முடிஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கப்பு தானெல்லாம் பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா 2,263 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மொமெண்டம் வந்து ரிலையன்ஸுக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் இதுக்கு பாசிட்டிவில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ரிலையன்ஸை என்னதான் பேரிஷ் கேண்டல் இருந்தாலும் ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது புல்லிஷ் கேண்டல் வரணும். ஆனால் இப்போ பிரேக் அவுட்னால அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் 2,340 கீழே வர வரைக்கும் நீங்கள் அது பிரச்சனையே இல்லை, மொமெண்டம் நல்லாவே இருக்கும் புல்லிஷ்க்கு. இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிலையன்ஸ். ஓகே, இது வந்து கரண்ட் லெவல். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, நாளைக்கு நான் முடிஞ்ச லைவ் வர பார்க்குறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, மிக்க நன்றி நண்பர்களே.